உங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம் அன்பானவர்களுக்கு அழகான பரிசு சுதந்திர போராட்டத்துல பெரும்பாலானோர் காந்தியோட வழியை தான் தேர்ந்தெடுத்தாங்க நீங்க நேதாஜியோட வழியை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன நேதாஜி வந்து மக்களோட தொடர்பு உண்டாக்க இருக்காரு நல்லா பேசுவாரு நல்லா ஆதரவு கொடுப்பாரு காந்தி வந்து வேற லைன் நேதாஜி மக்களுக்கு செய்வ செய் ஐங்க உருவாக்கானது நேதாஜியோட ஐஎன்ஐயில் எந்த பிரிவில் நீங்கள் வேலை பார்த்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐஎன்ஏயில் சுப்பாயாக இருந்தேன் கொரியலருந்து மாற்றினாங்க எப்படி யுத்தத்துக்கெல்லாம் செய்ய வைப்பாங்க அப்போ அவங்க ட்ரைனிங் கொடுத்தா தான் ஒரு பட்சி அப்பாவோட தியாகி பென்ஷனுக்காக கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கீங்க இந்த இருபத்தி மூணு ஆண்டு கால போராட்டத்தை பற்றி எங்ககிட்ட கொஞ்சம் சொல்ல முடியுமா நன் நண்பர் மூலியமாக வந்து ஃப்ரீடம் ஃபைட்டிருக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து சில சலுகைகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதோடு சரின்னு சொல்லிவிட்டு நானும் என் தகப்பனாரும் எங்கள் அத்தாவும் நானும் அப்போ நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு ஒரு பதினோரு பதினெட்டு வயசு இருக்கும் அந்த சமயத்தில் இருக்கும்போது எங்கள் அத்தாவை கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ வந்து வந்தவங்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஐயனியர் இவர் வந்து மிலிட்ரியில் இருந்தவர் அதனால் இவர் சில சலுகைகள்லாம் தருவாங்க நீங்கள் போய் அவர் ஏற்பாடு பண்ணி கேட்டு பாருங்க அப்படின்னாங்க அதுக்கு பிறகு நானும் எங்கள் அத்தாவையும் கூப்பிட்டு போயிட்டு அப்போ கலெக்டர் வந்து அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருந்தார் கலெக்டராக இருந்தார் அவர் சென்சர் அப்போ நாங்கள் போய் மனு கொடுக்கும்போது அவர் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து சுதந்திரப்படுறாங்கன்னா உங்ககிட்ட என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ எங்கள் கிட்டே இருந்த இவரோட ஐடி கார்டு ஒன்று இருந்துச்சு பச்சை கலரில் ஃபோட்டோ ஒட்டி சீல் இருந்து இருந்தது அந்த ஐடி கார்டு அப்புறம் வந்து இராணுவத்தில் கொடுத்த ஒரு நம்பரு ஒன்று இருந்துச்சு அப்புறம் சில ஆதாரங்கள்லாம் வந்து மழையின் காரணத்தினால சில ஆதாரங்கள்லாம் அழிஞ்சு போயிருந்தேன் இதை ரெண்டு ஆதாரத்தையும் அவர் பார்த்தார் பார்த்துட்டு நீங்கள் சரி ரைட்டுங்க உங்களுக்கு கொடுக்குறதுக்கு இது பண்ணுறேங்க பரிந்துரை செய்கிறேங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கிட்ட சொல்லி அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்தாங்க இந்த மாதிரி ஆனால் அவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகின்னு இது பண்ணி கொடுக்கல பர்மாலேருந்து வந்ததுக்காண்டி அத்தாரிட்டி மாதிரி அவர் கொடுத்தாரு இதை வச்சு நீங்கள் எதிர் வேணுமா பதியலாம் அப்போ அந்த சமயத்தில் வந்து சுதந்திர போராட்டியை வந்து அவ்வளோ சின்சீரியாகவே கிடையாது நாளுக்கு இப்போ தான் வந்து ரொம்ப அதிகமான சூழ்நிலை உருவானது அதுக்கு பிறகு எல்லாம் சரின்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் நாங்கள் வந்து அந்த ஃபார்மை வாங்கி அப்ளை பண்ணி டெல்லிக்கு அனுப்பணும் டெல்லிக்கு இண்பத்தி தான் எங்களுக்கு கலெக்டர் வந்து கொடுத்தாரு எங்களுக்கு வந்து அது அது அங்கீகாரத்தை அதோட அது அந்த அங்கீகாரத்தை வச்சு அதுக்கு மேல் பட்டு அந்த டெல்லிக்கு போய்ட்டு அந்த ஃபார்மை வாங்கி அவர்கிட்ட இருந்த ஒரிஜினலு அப்புறம் இவரோட கூட இருந்தவங்க ரெண்டு பேர் கண்ணன் என்று ஒரு இருந்தாங்க அவங்க அந்த ஃபீடர்லாம் இருந்தான் அப்போ அவங்களும் வந்திருந்தாங்க அப்போ அவங்க வந்து அவர் பென்ஷன் வாங்குறாரு கவர்மெண்ட்ல வந்து பின்ஷன் வாங்குறவர் அவர் அப்போ சொன்னார் இவ்வளோ காலமாக நீ வந்து வாங்காமல் இருந்திருக்கிற கஃப்ரு நீ என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் உனக்கே நான் ஏற்பாடு பண்ணியிருப்பேன் சரின்னு சொல்லிட்டு அவரு அவங்க கூட இருந்த நண்பர்கள்லாம் வந்து அவ அப்போ அவங்க மூலயமா அவங்ககிட்ட இருந்த எவிடென்ஸு அவங்க மூலயமா எழுதுண லெட்ரு எல்லாமே வச்சு டெல்லியில் உள்ள மிலிட்ரியுடைய இதில் கொடுத்தோன்னா அங்கேருந்து வந்து எங்களுக்கு வந்து தொண்ணூறில் எங்களுக்கு வந்தது இந்த சுதந்திர அந்த லற்றும் எங்கள் இருக்குது ஏன்னா வந்த பிறகு அதை அதை வச்சு அதுக்கு பிறகு தமிழ்நாட்டிலேருந்து வந்தது அன்னையிலேருந்தே இன்ன வரைக்கும் போராடி கொண்டு தான் இருக்கிறமே தவிர சரியான ஒரு தீர்ப்பு எதுவுமே காண முடியல ராமகிருஷ்ணன்ற ஒரு வட்டார ஆட்சியாளர் இருந்தார் பரம்பூரில் அவர் வந்து அத்தா வந்து மூணு மணி நேரம் போ எடுத்தார் வாக்கு மூலம் எடுத்து அப்போ அவர் வந்து இருக்கிறவருடைய இதெல்லாம் பார்த்துட்டு நலவரத்தையும் பார்த்துட்டு வீடு வந்து ரொம்ப ஏழ்மையான இவர் வாட்ச்மேனை வேலை செய்கிறாரு அப்படின்னு இவர் வேலை செய்கிற இடத்தையும் அவர் பார்த்தார் வந்து பார்த்துட்டு அதோட அவர் கைப்படையாகவே லெட்ரு எழுதி இது உண்மை நகல் இது இவங்ககிட்ட வந்து இவங்க வந்து இந்த பொருள் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் பரிந்துரை செய்கிறாரு கலெக்டருக்கு கொடுக்க சொல்லி அன்ன தேதியிலேருந்து இன்ன தேதி வரைக்கும் யாருமே எங்களை வந்து ஒரு இதுவுமே இது பண்ண அந்த ரெக்கார்டை எடுத்துகிட்டு போய் நான் தான் கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸில் முத்திரை வாங்கி வச்சுருக்கேன் கொடுத்ததுக்கு அத்தாரிட்டி அவங்கக்கிட்ட நான் கொடுத்தேன்னு பிறகு இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க சில ஒரு ஆறு மாதம் செண்டு வாங்கன்னு சொல்லி போய் கேட்டும்போது அப்புறம் பார்த்தா எந்தவுடைய எவிடன்ஸும் இல்லை கடைசியில் வந்து கலெக்டர் சுந்தரவலிம்மா கலெக்டர் இருந்தாங்க அந்த அம்மா கிட்டே போய் நாங்கள் வந்து முறையிடும் போது அப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அந்த ரெக்கார்ட்ஸை எடுத்தாங்க எடுத்து பார்த்துட்டு இவருக்கு உட்கார வச்சு சல்யூட் ஆயிடிச்சு என்ன மரியாதை பண்ணுமோ அந்த இது பண்ணிவிட்டு அந்த அதிகாரிகளை கூப்பிட்டாங்க அப்போ கூப்பிட்டதுக்கு அவங்க வந்து ரெண்டே ரெண்டு பத்திரிகை பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏங்க இவங்க வந்து இவ்வளோ அத்தாரிட்டிலாம் வச்சுருக்காங்க மூணு ட்ரிப்பு வந்து நம்ம கலெக்டருடைய மீட்டிங்லேயும் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கவங்க இந்த அத்தாரிட்டியெலாம் இவங்க வச்சுருக்கும்போது நம்ம கிட்டே மாத்திரம் இவ்வளோ அலட்சியமாக இருக்கீங்களே இவங்களுடைய ஃபைல் இல்லை அது அப்படி சரி ஏன் நான் இருக்கும்போது இவங்களுக்கு பத்து நாளில் இவங்களுடைய டீட்டெயிலை என் டேபிளுக்கு வந்து ஆகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அவங்க வச்சாங்க அதுக்கு பிறகு சாகுல் அம்பிதன்றவரே ஒரு தாசந்தார் வந்து அவர் வந்து மறுபடியும் புதுசாக மறுபடியும் ஆரம்பித்து அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு ஆமாம் இவங்க வந்து சுதந்திர போராட்ட தாகி தான் இவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு பரிந்துரை செய்கிறேன் அப்படின்னு அந்த அம்மாவை அதுக்குள்ளார மாற்றிட்டாங்க அந்த அம்மா மாற்றினதுனால என்ன ஆகிப்போச்சு அதுலேருந்து அந்த சீட்டில் யாருமே வந்து உட்கார்றது கிடையாது இவங்ககிட்ட கேட்டால் நீங்கள் பிறகு வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு கடைசியில் ஒரு இன்னொருத்தர் ஒரு கலெக்டர் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட சொன்னது அவர் வந்து சப் கலெக்டர் கிட்டே சொன்னேன் அவங்க சொன்னாங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு குமாரின்றவங்க அந்த செக்ஷனில் உள்ளவங்கள போய் பாருங்கன்னா அவங்க போய் குமாரின்றவங்கள போய் பார்த்து அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு அடுத்த வாரம் வாங்க நான் எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரெடி பண்ணி தலைமைச் செயலகிறதுங்கண்ணா உங்கள் கையில் கொடுக்க மாட்டேன் நாங்கள் தலைமைச் செயலுக்குறதுக்கா நான் அமைச்சிருவோம் நீங்கள் அங்கே தான் போய் அதை பார்க்கணும் அது மூணாவது செக்ஷனில் இருக்குது இந்த ஃப்ரீடம் ஃபைட்டரோடைய இது அப்படின்னா நீங்கள் டெல்லி பென்ஷனும் தமிழ்நாடு பென்ஷனும் நீங்கள் கேட்டிருக்கீங்க அதனால் வந்து நாங்கள் வந்து அங்கே தான் நம்ம இது பண்ண முடியுமே தவிர நீங்கள் அங்கே போய் கேளுங்க அதோடு சரி அவங்க வந்து ஒரு வருஷமாக நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் அப்படி கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் இதை வந்து டெல்லிக்கு அமுச்சிருக்கோம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த சுதந்திரத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க சரி அதை நம்பி நம்மளும் சரி வந்துடும் இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் சொல்லிட்டு நாங்களும் போராடிக்கிட்டு இருந்தோம் விடுறோம் விடுற மாதிரியும் தெரியாமல் சூழ்நிலையில் நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கிற மாதிரி தெரியல அதோடு நாங்கள் வந்து பத்திரிகையில் தினகரம் பத்திரிகையில் ஒரு தாக்கல் பண்ணோம் இந்த மாதிரி வந்து இவர் வந்து சுதந்திர போராட்ட இருபத்தி மூணு வருஷமாக எங்களை வந்து அறக்கழிச்சிக்கிட்டு இருக்காங்க எந்தவுடைய ஒரு எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லி ஆகஸ்ட்டு பதினஞ்சு அன்றைக்கி எங்களுடைய இது வந்து பத்திரிகையிலேயே விளம்பரத்தில் வந்தது வந்த பிறகு அதுக்கு பிறகு நம்ம நண்பர் எஸ்டியிலேருந்து வந்து அவங்க வந்து கேட்டாங்க சரி நீங்கள் வாங்க என்னால் முடிஞ்சதை நம்ம செய்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அதோட அவங்களுடைய இதில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்தோடனே அவங்க பார்த்துட்டு அவங்க கட்சி அட்வொகேட்டை வச்சு நான் உங்களுக்கு முடிச்சு தரேன் இது வரைக்கும் நாள் வரைக்கும் அத்தா வந்து நீதி நேர்மின்ற ஒரு இதில் இருந்தவர் இந்த வீ வீதி பிரதிநிதி சுயேட்சியாக ஜெயிச்சு ஒரு இவர் வந்து இத்தனை வருஷமாக இன்னமும் பிரதிநிதியாக தான் இருக்கார் யார்கிட்டேயோ அஞ்சு பிசாக க இது பண்ண மாட்டார் நீதியாக தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்து நம்மளுக்கு இந்த இது இல்லைன்ற ஒரு மன அழைச்சிருக்கிறதுக்காண்டியே தான் நாங்கள் வந்து இன்னுமும் போராடணும் கோர்ட்டுக்கு போகணுன்ற ஒரு நன்மையில் நீதி அரசர்களுடைய தயவை வந்து நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்கனவே சில நண்ப இதெல்லாம் வந்து நீதி அரசர்களை நாடி அதையும் நாங்கள் காமிச்சிருக்கோம் அந்த இது மனு கொடுக்கும்போது கலெக்டர்கிட்ட கொடுக்கும்போது இந்த மாதிரி நீதி அரசர்களை நாடி சில இவங்களாம் வந்து சில சலுகைகளை பெற்றிருக்காங்க நாங்கள் வந்து இருக்கிறவுடைய நெ நிலைமையை அவங்களுக்கு அறிவுறுத்துறோன்னா ஆனால் அதை அவங்க இது பண்ணலை கடைசியில் நீதி அரசர்களை நாடி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ரொம்ப மேன்மையாக இருக்குது இவ முக்காலவாசி சுதந்திரம் கிடச்ச மாதிரி எங்களுக்கு இருக்குது அரசர் வந்து நல்ல ந நல்ல நிலைமையை உருவாக்கி இது பண்ணி தரணும்னு சொல்லி இன்னமும் நாங்கள் வேண்டி இது பண்ணுறோம் எங்களா மாதிரி தியாகிகள் வந்து நிறைய பேர் இன்னும் சில ச இதுக்கெல்லாம் தெரியாமல் இருக்காங்க அவங்களோட இதெல்லாம் வந்து அரசாங்கத்தில் வந்து ரொம்ப அறுக்கழச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களையும் ஒரு நல்ல நிலைமையை உருவாக்கி விடணும்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட்டை நான் நன்றியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அப்பா ஐஎன்ஏயில் இருந்ததை பற்றியும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதை பற்றியும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா எங்ககிட்ட நிறையா சொல்லியிருக்காங்க அப்போது இப்போ தான் பேசுகிறது கிடையாது அப்போது நிறைய பேசுவாங்க இதை பற்றி இது என்னென்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட அவங்களோட அந்த பேச்சியால் கவரப்பட்டு தான் இவங்களாம் போய் அந்த இயக்கத்தில் சேர்ந்துருக்காங்க இவங்களோட இதுனா வீரியமாக இருக்கும் அப்போது அவங்க பேசுகிற பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்கும் ஆரம்பத்தில் அந்த இயக்கத்தோட ஒரு பேச்சு தான் இவங்கள வந்து அந்த இயக்கத்தில் போய் சேர சொல்லியிருக்கு அப்போ அயனியில் வந்து ஒரு சிப்பாயாக இருந்தாங்க சிப்பாக இருந்தாங்கன்னா அவங்க சிப்பாய் இருந்து பயிற்சி பெற்று கொரிலா படை நாலாவது கொரிலா படைன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பில் சேர்ந்து இவங்களோட இதுவே வந்து மறைஞ்சிருந்து தாக்குறது தான் அப்போவோட அந்த படையோட வேலையை வந்து அவங்க மறைஞ்சிருந்து தாக்கணும் அவங்க அந்த கமாண்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே முழுசாக செய்யணும் அப்போது அந்த கடைசியாக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்கிட்டருந்து ஒரு அறிக்கை ஒன்று வருது நீங்கள் இருக்க எல்லாரும் போய் சரண்டர் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ போயிட்டு இவங்க அந்த நா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் போய் சரண்டர் ஆகுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜனவரியில் வந்து பொது மன்னிப்பு கொடுக்குறாங்க அந்த பொது மன்னிப்பில் தான் இவங்க எல்லாருமே வெளியில் வராங்க தவிர மற்றபடி இவங்களை யாரும் போய் வெளியில் எடுக்கிறதோ இல்லை அவங்களா இது பண்ணுறதோ அதுக்கு மேலே எதுவும் பண்ணலை அந்த பொது மன்னிப்புலேருந்து வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க அங்கேயே கொஞ்ச நாள் மறைஞ்சு இருக்க மாதிரி வாழ்கிறாங்க ஒரு ஆறு ஏழு மாதம் சிறையில் எழுந்திருக்காங்க இப்போ அவங்க நண்பர்கள்லாம் இருந்தாங்க ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க இப்போ இல்லை அவங்க பேசியிருக்கணும் அவங்ககிட்ட பேசும்போது என்னன்னா அவங்க அந்த படையில் இருந்ததை பற்றி சொல்லுவாங்க நாங்கள் எப்படிலாம் இருந்தோம் எங்கே எங்கே இருந்தெல்லாம் அங்கே பயிற்சி பெற்றோம் அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருக்காங்க ஆனால் இப்போ அவங்க இல்லை அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க இப்போ கிட்டேயும் அந்த அளவுக்கு சரியாக பேசவும் முடியல அவங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போது அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் ஆச்சு அவங்களும் சரியாக பேசுகிறதும் இல்லை நம்ம பற்றி அதை பற்றி கேட்டாலும் எதுவும் சொல்கிறதும் கிடையாது அமைதியாக இருக்காங்க தியாகி பென்ஷன் தொடர்பாக ஏன் கோர்ட்டுக்கு போனீங்க அதோடய காரணம் என்ன இல்லை இதுக்கான ஒரு தீர்வே தெரியலையே நாங்கள் யாரை கேட்குறது யார்கிட்ட போய் முறையிடுறது கலெக்டர் ஆஃபீஸ் போகணும் தாலுக்கா ஆஃபீஸ் போகணும் இதை தவிர நாங்கள் வேறு எங்கள் தமிழர் தலைமைச் செயலகத்துக்கு போகணும் இன்னும் மேலே நாங்கள் வேறு எங்கே போய் கேட்கறது இது எதுவுமே எங்களுக்கு தெரியாதனால தான் கடைசியாக கோர்ட்டுக்கு போக வேண்டியது நிலம வந்தது பென்ஷனுக்காக இருபத்தி மூணு வருஷமாக அலைவிட்ட அரசு அதிகாரிகள் வெட்கப்பட வேண்டும்னு ஜட்ஜ் சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜட்ஜ் சொன்னதுன்னா அவங்க உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்காங்க அவங்க வந்து அதை மதிக்கிறாங்க நீதிபதி வந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக போராடினவங்களோட உணர்வை மதிக்கிறாங்க எந்த சுதந்திர போராட்ட தியாகியும் நாளைக்கு எனக்கு சலுகை கிடைக்குமோ நாளைக்கு நான் எனக்கு பணம் வருமோன்ற எதிர்பார்த்து யாரும் செய்யலை நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் அந்த போராட்டத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க அது காந்தி வழியில் இருந்தாலும் சரி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வழியில் இருந்தாலும் சரி அவங்களோட எண்ணமே நம்ம நாடு விடுதலை அடைஞ்சு நம்ம மக்கள் சுதந்திரமாக இருக்கணும் தான் இருந்தாங்க அந் அவங்க என்ன எண்ணத்தில் இருந்து போராடினாங்களோ அதை தான் ஜட்ஜி அவங்க மனசில் தோன்றினால்தான் அவங்க பூர்வமாக பேசியிருக்காங்க இந்த நீதியும் சரி இந்த நீதி அரசர்களையும் நாங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம் அவங்க நிச்சயமாக கண்டிப்பாக எங்களுக்கு நீதி வாங்கி தருவாங்க நாங்கள் நீதி அடைவோம் நாங்கள்